ஆமாம், நியோலி அறிவு எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா தெரியும். நாம் எல்லாருக்குமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன், பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். இப்போ நான் யார் யார் யாரோ தி அண்ட் அறிவுக்கா? ஆ, கண்டிப்பாக பண்ணலாமே. இல்லை, நான் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறைய இருக்குது. அப்புறம் இந்த என்ஜாய் என்ஜாமி இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும். எல்லாம் கோபமாக இருப்பாங்க, அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொன்னே சரியாயிடும். அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்றும் இட் வில் பி சால்வ். ஆமாம், அது வருது கான்சர்ட்டில், அது கான்சர்ட்டில் வரும். அதோட அது இதுக்கு முன்னாடி நாளைக்கு போல் ரிலீஸ் பண்ணலாம்னு நான் பிளான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீடியோலாம் பண்ணியிருக்கோம் அதுக்கு, என்னோடய அதாவது ஆல்பம் வெர்ஷன் அண்ட் என்னோடய வெர்ஷனை சேர்த்து நான் ஒரு வெர்ஷன் பண்ணியிருக்கேன். அது வீடியோவும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இங்கேயும் ஷூட் பண்ணோம், பயங்கரமாக அது வந்திருக்கு. அது திஸ் வில் தி ரைட் டைம் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் மறந்தே போயிட்டேன். நீங்களே தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் க்வெஸ்சன். அண்ட் அது ரிலீஸ் ஆகும் ப்ராபப்ளி நாளைக்கு வரும். நான் வேலை அடிப்படையில் யாரு கூட பழகிறது இல்லைங்க, அப்படி கிடையாது. ஆமாம்மா, அவர் தான் எனக்கு வாய்ப்பு தரணும். நான் வந்து நான் ரெடி அப்படின்னு சொன்னா நான் ரெடி இல்லைன்னு யாரும் சொல்லலாம். ஏன்னா இப்போ சினிமாவில் மியூசிக்ன்றது வந்து ஒரு ஒரு அங்கம், அதோடைய ஐடியேஷன் ஸ்கிரிப்ட் டைரக்ஷன்லேருந்து வரணும். அண்ட் வேலை சார்ந்து நான் யார் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். வேலை சார்ந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் நான் வச்சுக்க மாட்டேன். ஃப்ரெண்டாக இருப்போம், அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வேறு யார் கூட ஃப்ரீயாக வருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வட சென்னை பண்ணப்போ வெற்றிமாறன் சார் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. லிட்ரலி அவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க. அடுத்த ஃபிலிமுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவசியம் இல்லாமல் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாரி, இந்த படம் நான் அவரோட பண்ணுறேன் அப்படி அவங்க சொல்கிற லெவல்லே வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது கூட புரியாமல் ஒரு நட்பு இருக்க வேணான்னு பார்க்குறேன். ஆ, எல்லோரையும் இன்வைட் பண்ணிட்டேங்க. நான் இன்விடேஷன் லிஸ்ட் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சுவலாக கோக் ஸ்டுடியோ இந்தியா ஆக்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுனால ஜிவி வாஸ் சப்போஸ் டு பர்ஃபார்ம்ல, அவைலபிலிட்டி இஷ்யூ அதை பண்ணுவோம். அவைலபிளாக இருக்கு, எல்லாருக்கும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யுவன் சார்லேருந்து ஜிவி அணி அணிக்கு அன்றைக்கும் ஷோ இருக்குது, இவருக்கு வித்யாசாகர் சாருக்கும் ஷோ இருக்குது. அவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் அமேசிங். அந்த ஷோக்கும் உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அந்த ஒஎம்சிஎல்ல நடக்குது வித்யாசாகர் 2.0. நான் இந்த ஷோ இல்லைனா அங்கே தான் இருந்திருப்பேன். ஸோ இன்வைட்டே அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு ரொம்ப தேடினா தான் அதெல்லாம் கிடைக்கும். அப்படிலாம் இப்போ இல்லை, எல்லாம் ஜாலி ஆகிட்டாங்க. பயிர ஒரு மாதிரி ஒரு ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஆகிடுச்சு. எனக்கு நடிக்க ஆஃபர் வந்துச்சு, பாவம் கூப்பிட்டு கலாய்ச்சி அனுப்பிட்டேன்.